Hi friends, in the video la general English prefix and suffix paakaporo. So idu cover pandra book 10th book page number 34 and 153. So prefix nale vande oru keyword munnadi add pandrathu. Suffix na adhe mari oru keyword pinnadi add pandrathu. So in the prefix and suffix oru word la add pandrathu moolama oru new word vande form aagudhu. So inga example dhaan kuduthirukanga quench plus able quenchable. So idu vandu pathina suffix un plus quenchable. So idu vandu unquenchable. Idu vandu front la add pandradanaala idu vandu prefix. So idhe mari innoru example kuduthirukanga direct plus or director in plus direct indirect. So inga adhe polave activities kuduthirukanga. So inga vandu both prefix and suffix rendathukum exercise kuduthirukanga. Exam la ungalku inda prefix and suffix kodukumbodhu first anda word paarenga. Anda word paathittu adukku enna varum neengala guess pannidunga. Adukapram anda options la poi paarenga. So inga noble kuduthirukanga. Noble na namak theriyum ignoble nu varunu. So idu vandu prefix word da add pannirukom. Next operate nu irukku. So anda word la vandu endha oru changes um varadhu. So நம்ம வந்து ஆபரேஷன் கூட திங்க் பண்ணலாம் ஆனா வந்து அந்த டீன்றது ஸ்பெல்லிங் மாறும் சோ இங்க வந்து பார்த்தா கோன் இருக்கு சோ கோஆபரேட் சொல்லி அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபேர்னு இருக்கு சோ அதுக்கு வந்து அன்ஃபேர்னு சொல்லலாம் வேற எந்த கீவேர்டும் இதுக்கு கரெக்டா சூட் ஆகல அனௌன்ஸ்னு இருக்கு அனௌன்ஸ்மென்ட் சோ இது வந்து பேக்ல ஆட் பண்றோம் அதனால இது வந்து சஃபிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸப்ஷன் இருக்கு எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பேக்கில் தான் ஆட் பண்ணுறதுனால இதுவும் சஃபிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வாஷ் ஸோ வாஷ்க்கு வந்து என்ன வரும்னா இங்கே வந்து ஏபிள் மல்டி ஏஎன்சிஇ ஸோ இந்த மூணு கீவேர்ட்ஸ் தான் இருக்குது ஸோ வாஷ்க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷபிள் சொல்லலாம் அண்ட் நேஷ்னலுக்கு பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கிளியர் வந்து கிளியரன்ஸ் ஸோ இதுதான் வந்து இங்கே ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் நம்ம ஃபார்ம் பண்ணுறது அண்ட் எக்ஸாம்லேயும் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதில் வந்து அந்தளவுக்கு யாரும் மார்க் லாஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் இதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டு சப் ஸோ சப்க்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆன்சர் தெரியும் ஸோ இதில் வந்து சப்க்கு வந்து என்னன்னு தெரியும் என்ன வரும்னா ஸ்டாண்டர்ட்னு வரும் சப் ஸ்டாண்டர்ட் எம்பவர் சொல்லுவோம் ஸோ பவர்ன்றது வரும் அல்ட்ரா அல்ட்ரா வயலட் ஹைப்பர் ஹைப்பர் ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம் ஓவர்லேப் இன்டர்லாக் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் வந்து அந்த கீவேர்டை வந்து நம்ம பின்னாடி ஆட் பண்ணுவோம் அதாவது ஒரு வேர்டோட பேக்கில் ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் ஒரு சில வேர்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்குது இதை வந்து கரெக்டாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் நீட் நீட்க்கு வந்து ஒய் ஜாயின் பண்ணி நீடின்னு வரும் நெக்ஸ்ட் ஒன் பிரைட் பிரைட்னஸ்னு வரும் க்ரெடிட் க்ரெடிட்டபிள்னு வரும் நெக்ஸ்ட் ஒன் சீக்ரெட் ஸோ இது வந்து செக்ரீஷன் ஐஓஎன் ஜாயின் பண்ணி வரும் நெக்ஸ்ட் ஒன் நேரேட் நேரேட்டிவ்னு வரும் நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ்னு வரும் நெக்ஸ்ட் ஒன் கலர் கலர்ஃபுல் டேஞ்சர் டான்சரஸ் கிராஃப்ட்ஸ்மேன் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் எனாமஸ் எனாமசிட்டி மெட்டல் மெட்டாலிக் ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல இருக்குது செவன்த்து டேர்ம் ஒன்ல இருக்குது இந்த பேஜ் நம்பர் தான் போய் பாருங்கள் சில புக்கில் வந்து சில பேஜ் நம்பர் டிஃபர் ஆகுது ஆனால் நியரஸ்ட்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு எயித்து டேர்ம் ஒன் அண்ட் டேர்ம் டூவில் கவர் ஆகுது நைன்த்து புக்கில் 10th புக் ஆல்ரெடி பார்த்தாச்சு 11th அண்ட் 12th புக்கில் இந்தந்த பேஜ் நம்பரில் இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பண்ணால் தான் வந்து எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரியும் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்னால் ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் தான் நமக்கு மார்க் போகும் பெரிய விஷயத்தில் தான் மார்க் ஈஸியாக எடுத்துருவோம் இந்த சின்ன சின்ன விஷயத்தை நல்லா கவனிச்சிக்கணும் ஸோ இந்த எல்லா புக்லேயும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு எது டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்கள் நோட்டில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை ஆனால் டஃப்னு ஃபீல் பண்ணுறதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும்
இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், இது வந்து குரூப் ஃபோர் 2018 கேட்டது. ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம ரீசண்டாக பார்த்ததும் ஆப்ரேட்னா வந்து கோஆப்ரேட், கிளியர், ஸோ ஆப்ஷன் 3 வருது, அன்கிளியர், நேஷ்னல், மல்டிநேஷ்னல், நோபல், இக்னோபல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், புக்கில் இருந்து தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னு. இது வந்து குரூப் ஃபோர் 2018 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், இது பார்த்திங்கன்னா குரூப் 2A 2017 எடுத்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. ஸோ பாப்புலர், ஸோ பாப்புலருக்கு பாப்புலரைஸ், சென்சிபிள், ஸோ சென்சிபிளுக்கு சென்சிபிளைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புக்கு வந்து புக்லெட் தெரியும், டக்னா வந்து டக்லிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சிபிள் இதுதான் வந்து கொஞ்சம் டஃப் தான், இதை தான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்குக்கு வந்து புக்லிங் கூட சூஸ் பண்ணுவாங்க, டக் வந்து டக்லெட் கூட சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் தான், இதை வந்து கரெக்டாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் இதே கூட கேட்கலாம், நான் ஆல்ரெடி கொடுத்த புக் லிஸ்ட்லேருந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இதெல்லாம் அதிலே ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதுவும் குரூப் 2A 2017 கேட்டது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தது தான் அனௌன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், எக்ஸப்ஷன், எக்ஸப்ஷனல், வாஷ், வாஷபிள், கிளியர், கிளியரன்ஸ். ஸோ இது வந்து இப்போ பார்த்தது தான். ஸோ புக்ஸில் இருந்த மட்டும்தான் கேட்குறாங்க, புக்ஸில் இருக்கிறத தரவு பண்ணிக்கோங்க. நம்ம 10th 12th தான் படிக்கும்போது என்ன பண்ணனா புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போனோம், அதனால தான் நல்லா ஸ்கோர் எடுத்திருப்போம். ஸோ அதே தான் இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படுது, அதனால் வேறு எந்த சோர்ஸுமே கிடையாது, புக்கில் இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நான் கொடுத்த அந்த புக் லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பேஜ் நம்பர் போய் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு தடவை எடுத்து அதை பாருங்கள், எது தான் டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மட்டும் எடுத்து நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, இது போதும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.